ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து குண்டலினி சக்தி. ஸோ இது நம்மளுடைய உடலில் வந்து மேலெழுந்து வரும்பொழுது நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்க வேண்டும், உடல் மட்டும் பக்குவமாக இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மனதனுடைய பக்குவமும் தேவை. குருவனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல தியரிட்டிக்கலாக போகும், ஸோ போர் அடிக்குதுன்னு சொல்லி தூங்கிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் டைம் அதிகமானாலும் பொறுமையாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நம்ம சொன்ன அந்த மனோபலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி பக்குவப்படுத்துது அப்படின்னு சொன்னால், இதை மிஸ்ஸஸ் கோகிலா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ட்ரைனிங்காக செஷன்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கலந்துக்கணும், அதனுடைய அந்த பலனை அடையணும் அப்படின்னு சொன்னால் இதை அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய செஷன்ஸை புக் பண்ணி நீங்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ரைட், சரி. இந்த வகையில் பார்க்கும்பொழுது குண்டலினி சக்தி அப்படிங்கிறது என்ன, ஏன் எனக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தேவையாக தெரிகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய மாறுதல்கள். மனசு மாறுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அது ஒரு நேரம் இப்படி தொங்கும், ஒரு நேரம் அப்படி தொங்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஏறிச்சுன்னா உடலில் நல்ல வகையாகவோ இல்லை மோசமானதாகவோ ஏதாவது பாதிப்பு அப்படிங்கிறது வந்ததுன்னு வச்சிங்களேன், அதை திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நல்லதாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம். மோசமாக போயிடுச்சுன்னா இது உடலில் மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதோடு நிறுத்தாமல் நேராக மூளைக்கு போய் நிற்கும். அதனால தான் அந்த மூச்சு பயிற்சியோ இல்லை இந்த மாதிரி குண்டலினி சக்தியை வந்து தவறாக, அதாவது தவறான முறையில் பயிற்சி பண்ணுறக்கூடியவர்களுக்கு உடல்லையோ இல்லை மனதிலேயோ அந்த மூளையிலையோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது வரக்கூடியது. ஒரு கரண்ட், ஒரு 5 கிலோவாட் கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட்டை வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு நம்ம செலுத்துகிறோம். இந்த கரண்ட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருளுக்கு சக்தி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைன்னா இதே தான் பூமிங்கிற மாதிரி உடம்புக்குள்ளே நடக்கும். அந்த இதை இந்த 5 கிலோவாட்டிக்கே அதை தாங்க முடியுன்னா அத்தனை லட்சக்கணக்கான அளவுக்கு பலம் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மேலே எழும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உடலோ நம்மளுடைய மூளையோ பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேண்டாத ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை கொண்டு போய் காமிக்கும். இந்த இடத்துல தான் குருவினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் குரு இல்லாமல் பயிற்சி பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி மாறுதல்கள் வரும்பொழுது நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம். இயற்கையாகவே ஒரு சிலர் குண்டலினி வீழ்படைஞ்சு பாதியில் எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு இருக்கோம், அது குருவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, ஏன்னா அது உணர்ந்து பார்த்தது இல்லை நம்ம. ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க, மூக்கி மூக்கி பயிற்சி பண்ணவங்க அது மேலே ஏறவே ஏறாது. அப்போ இந்த நுணுக்கங்களுக்கு தான் நம்மளுக்கு குரு அப்படிங்கிறது தேவை. மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க, குரு அப்படிங்கிறது உனக்குள்ளே தான் இருக்குது, நீயே வந்து யோசிச்சு அப்படின்னு சொன்னால் குரு உங்க கூட பேசுவார். பேசுவார், சத்தியம், அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் பேசக்கூடிய குரு, உன்னுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கேட்குமா, உங்களால் உணர முடியுமா, அந்தளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கீங்களா? குருங்கிறது யார், ஃபிசிக்கலாக முன்னாடி உட்காந்துட்டு இருந்தால் பரவாயில்ல, இப்போ நான் கூட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அவர் அரூபமாகலாம் இருக்கார். அந்த அரூப சக்தி உங்களுடைய காதுகளில் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த திறன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நேரடியாக ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லை என்னுடைய குரு என்கிட்ட பேசுகிறார், இதுக்கப்புறம் இது பண்ணு, இதுக்கப்புறம் இது பண்ணுன்னு அவர் சொல்கிறார், அது எனக்கு புரியுது, எனக்கு காது கேட்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அந்த சொல் பேச்சு கேட்டு பயிற்சி செய்யலாம். சரி, இந்த குண்டலினி பயிற்சி அப்படிங்கிறது வந்து எடுத்தெடுப்புலையே டப்புன்னு நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஆயிட்காலமாக தொடரும். இந்த பிறவியில் கொஞ்சம் பண்ணியிருப்போம், அடுத்த பிறவியில் கொஞ்சம் பண்ணியிருப்போம், அடுத்தது பண்ணியிருப்போம். கல்மினேஷன் ஆஃப் நாலேஜ் இன் ஆல் த லைஃப்ஸ் இஸ் குண்டலினி வாட் எவர் தட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். அதாவது நிறைய பிறப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த புண்ணியம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குண்டலினி பயிற்சி அதுதான் இந்த பிறவியில் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு வழியாக இருக்குது. ஸோ இது ஒரே பிறவியில் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த உடலுக்கு வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இல்லை போகம், சந்தோஷம், இதுதான் வேணும் அப்படின்னு வச்சிங்களேன். இதுக்கு மனுஷனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, மிருகமாக இருந்தால் போதும். உடுக்க உடை கூட தேவையில்லை, மிருகங்களுக்கு அது கூட தேவையில்லை. சோறு, தூக்கம், ஜலபுல ஜங்ஸ், இது மூணு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனுஷனாகவே இருக்க வேண்டாம், மிருகமாக இருந்துட்டு போனால் போதும். இந்த மிருகத்தினுடைய தன்மை எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. அதிலிருந்து மேலே வந்து 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 வரோம் பார்த்திங்களா, அந்த பரிணாம வளர்ச்சி. இதில் வரைக்கும் அவனுக்கு குண்டலினியெல்லாம் வேலை செய்கிறதில்ல, அவனுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஒரு சிலருக்கு வந்து பல ஆயுட்காலம் தள்ளி போகும்பொழுது அந்த மனப்பக்குவம் வரும். ஒரு சிலருக்கு பிறவியிலேயே அந்த மனப்பக்குவத்தோடவே பிறப்பான், அது முந்தைய பிறவியில் எத்தனையோ செஞ்சு வச்சுட்டு வந்தோன்னா அது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இதே பிறவியில் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னால் 12 வருட காலம் வந்து இதற்கு காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எல்லாருமே 12 வருஷங்கிறீங்க, இதுக்கு உண்மையாலுமே 12 வருஷம் தேவையா அப்படின்னு சொன்னால், 12 வருஷம் பயிற்சி பண்ணால் தான் எனக்கு குண்டலினி ஏறுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது.
ஒரு குரு நினச்சா நொடி பொழுதில் குண்டலினி ஏற்றி தர முடியும். ஆனால் அதை பண்ணினார்னா முன்னதாக சொன்ன மாதிரி அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலோ இல்லை மூளையோ பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பிரச்சனையை போய் சிக்கிடுவோம். அப்போது இந்த 12 வருட காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது தான். இது தானாக நம்மளால் குரு நம்ம முன்னாடி இல்லாமல் நம்மளால் தானாகவே பண்ண முடியுமானா முடியும். ஆனால் அந்த குருவுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள் தெரியறதுனால நான் கொஞ்சம் வேகமாக அப்படி கூட்டிகிட்டு போயிடுவார். கொங்கணவரனுடைய கடைக்காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் எழுதியிருக்கார். 108 வகையான தீட்சைகள் எழுதியிருக்கார். சக்தி தீட்சை, சிவ தீட்சை, ருத்ர தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எழுதியிருக்கார். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 12 வருட காலம் ஆகுமா. அந்த 12 வருட காலம் ஆனதற்கு பிறகு அவன் பக்குவமான மாணவனாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரே வருடத்தில் அவன் சித்தனாயிருவான் அப்படிங்கிறார். ஸோ ப்ராக்டிக்கலி இதுதாங்க. அந்த 12 வருஷ காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா, இப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி தொடங்குறது, வேர் டு பிகின் அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்மளுக்கு குண்டலினி எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். ஆப்வியஸ்லி யாருக்கும் அது தெரிய போகிறதில்ல. இதுக்காகவே முதல்ல நம்மளுக்கு குரு வேணும். உங்களுக்கு குண்டலினி ஏற்கனவே விழிப்படைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மூலாதாரம்லாம் தாண்டி ஒரு 3-4 சக்கரம் தாண்டி போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல. இதை யார் நம்மளுக்கு சொல்லித்தருவா? இயற்கையாகவே உங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு புதுசாக ஒன்றும் தெரியாது. யாரோ ஒரு ஆளுக்கு மூலாதாரத்துலேருந்தே இன்னும் கிளம்பலப்பா, அவங்களுக்கு கிளம்பொழுது என்னமோ வித்தியாசமாக இருக்குதுடா எனக்கு ஃபீலிங்கு, ஒட்டமெல்லாம் கிருன்னு இருக்குது, எனக்கு ஏதோ திடீர்னு ஒரு நாள் வந்து முன்னாடி நடக்க போகிறதெல்லாம் தெரியுது, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. மித்த ஆளுகளுக்கு ஆல்ரெடி மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது கேஷுவலாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி தாண்டா இருக்குது, நீ சொல்கிறதுல எனக்கு புதுசாக ஒன்றும் தெரியலையே. இந்த மாதிரி ஆட்கள் போய் மூலாதாரத்தில் கவனத்தை வச்சுட்டு முக்கி முக்கி உட்காந்துட்டு இருந்தீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு 3-4 சக்கரம் மேலே இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் அங்கிருந்து மேலே கொண்டு போகணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு உண்மையாலுமே குரு அப்படிங்கிறது வேணும். கதவை திறந்துட்டு கார் எடுக்கலான்னு போகும்போது கார் இல்லை, கார் ஆல்ரெடி பாதி வழி போயிடுச்சு, இவ்வளோதாங்க குண்டலினி. ஸோ இது எங்கே தொடங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த குரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. இதில் என்ன இன்னொரு பியூட்டினா, அந்த குரு கூட இருக்கும் பொழுது எடுத்துனே அந்த குண்டலினியை விழிப்படைகிறதுக்கு அவர் செய்ய மாட்டார். நமக்கு அந்த ஞான உபதேசம் அப்படிங்கிறது கொடுப்பார். நம்மளுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம எங்கே நம்மளுடைய முற்பிறவியை விட்டுட்டு வந்தோம், எதற்காக இங்கே வந்தோம், என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு அவர் தெரிய வைப்பார். அப்போது அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது விலகும் பொழுது நம்மளுடைய முற்பிறவியினுடைய பாதி என்ன, அதிலிருந்து எதற்காக நான் இங்கே வந்தேன், ஸோ அந்த கோரிலேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பொழுது நம்மளுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலைன்னு நம்ம வந்து இருப்போம். இதற்கு அப்புறம் குண்டலினி என்ன சொல்கிறது, அந்த பயிற்சி எடுக்கும் பொழுது எந்த விதமான தங்குதடை இல்லாமல் நீட்டாக போகும் அப்படிங்கிறாங்க. இந்த நம்மளுடைய மதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம எப்படி பார்ப்போம், பயபக்தியோடு பார்ப்போம், பயங்கரமான மரியாதையோடு பார்ப்போம். ஆனால் இந்த குண்டலினி பயிற்சி அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது அந்த குருவை பயபக்திங்கிறது ஆப்வியஸ்லி இருக்கணும், அதற்கு மீறி ஒரு அன்பினோட ஒரு பாசத்தினோடையும் நீங்கள் பார்க்கணும், ஒரு காதலோட அந்தளவுக்கு அதோட பார்க்கணும். உங்களுடைய என்னென்னலாம் சின்ன சின்ன மாறுதல்கள் வந்திருக்கோ அதை அவங்கக்கிட்ட சொல்லணும். அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் குரு தேடி போய் அவர் உங்களுக்கு குரு கிடச்சிட்டாரு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த அளவுக்கு டெடிக்கேஷன் உங்களுக்கு வந்து அவங்க மேலே இருக்கணும். இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த குண்டலினி ஒரு ஏதாவது ஒரு மென்டல் பிளாக்கை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஐயோ இது எப்படி சொல்கிறது, அதை எப்படி கேட்குறது, என்ன நினச்சிக்கோங்களா, அதான் நோ. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்டர்னலாக நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாறுதல்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த குண்டலினி அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுவதற்கு முன்னதாக நம்மளுடைய மனம் ஆப்வியஸ்லி சுத்தமாக இருந்ததாக ஆகணும், ஒரு ஸ்டேபிளாக இருந்ததாக ஆகணும். உடலுக்கு வருவோம். உடலை வந்து முழுசாக நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு என்ன பண்ணலாம், மருந்துகள் எடுத்துக்கலாம், நம்ம வந்து வயிற்ற காயப்படலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இதற்கு இல்லாட்டினா ஒரு இந்த புக்கில் அந்த ஆத்தர் எழுதியிருக்கார், ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹதயோகம் அப்படின்னு செய்கிறது, இரண்டாவது ஆசன பயிற்சிகள் செய்கிறது, மூணாவது தான் பிராணாயாமம் பண்ணுறது, நான்காவது முத்திரைகள் பயன்படுத்துறது, ஐந்தாவது பந்தனம் அப்படின்னு பயன்படுத்துறது, ஆறாவது தான் கிரியா யோகான்னு போகிறது. ஸோ இத்தனை தூரம் வரும்பொழுது தான் கிரியா யோகாவே பண்ணணும். இதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லாமல் எடுத்தோடனே கிரியா யோகா பண்ணும்பொழுது உடல்லையும் மனதிலையும் மாறுதல்கள் ஏற்படும். மனதில் மாறுதல்கள் ஏற்படும் போது பிரச்சனை இல்லை, உடலில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது அதை எதிர்கொள்ள தெரியல, இல்லை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வருது. ஸோ அப்படின்னா என்ன, இந்த குண்டலினி பயிற்சிங்கிறதுனுடைய ப்ரொசீஜர் இட் டேக்ஸ் டைம், பொறுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். சும்மா அப்படி போய் உட்காந்தோன்னே எனக்கு கம்பை சுற்று, நான் கம்பை சுற்றணும் அப்படின்னு சொன்னால் சுற்ற முடியாது. சுற்றலாம், அப்புறம் நம்ம 4 இடத்துல அடி உழுகும், அதை வாங்கிட்டு ஐயோ அம்மான்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேளை நான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஆகிறதுக்கு முன்னதாகவே எனக்கு இந்த குண்டலினி அப்படிங்கிறது விழிப்படைஞ்சிருச்சு, என்னுடைய உடல் வந்து ஒரு மாதிரி இப்படி நடுங்கிட்டே இருக்குது, இந்த குண்டலினி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தீங்களா ஒரு 2-3 வீடியோ முன்னாடி,
அப்போ அந்த மாதிரி வருது, எனக்கு ரொம்ப பசிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து மலைஜலம் கழிய மாட்டேங்குது, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி கிருன் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸாகவே இருக்குது, ஏதோ அப்படி பேன்னு உட்காந்துட்ருக்கேன். இதெல்லாம் அந்த குண்டலினி எழுவதற்குண்டான அந்த சிம்டம்ஸ் தான். அப்படின்னா என்ன, அது சரியாக அந்த சுழுமணியின் வழியாக மேலே ஏறாமல் அது எங்கெங்கேயோ கச்சமுச்சான்னு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரே வழி, ஃபஸ்ட்டு வழி, வயிற்ற காயப்போடுங்க, ஃபாஸ்டிங், விரதம் இருக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கங்க. இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதா. வெளி உலகங்களில் அதிகமான ஆட்கள் கூட பேசுவதோ இல்லை இந்த டிவி பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா? அடுத்து இந்த மாதிரி போதை பொருட்கள் எடுத்துக்கிறது, மருந்துகள் எடுத்துக்கிறது, இதை எதையுமே வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துங்க. கொஞ்சம் நாள்னால் அட்லீஸ்ட் 3 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் நிறுத்துங்க. இந்த 7வது நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீழே இறங்கிடும் அந்த குண்டலினி அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய நார்மல் லைஃபுக்கு நீங்கள் வந்துக்கலாம். இதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு அது மேலே ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எங்கே அது ஆசிரமங்கள் இருந்தால் அந்த உடனே அந்த ஆசிரமத்திற்கு போயிருங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தான் உங்களுடைய மனதிற்கு ஒத்த ஆட்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சிங்கண்ணா, இந்த மாதிரி மாறுதல்கள் வரும், உங்களுக்கு பசிக்க மாட்டேங்குது, என்ன சொல்லுவாங்க, சோறு தின்னுட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு மாறுதல்கள்லாம் வருது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் பொண்டாட்டி என்ன சொல்லும், இந்தாளுக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ இது கேஷுவலாக நடக்கிறது தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னு அப்போ தான் நம்மளை அவன் இது இந்த உலகத்தில் அவனுக்கு இது எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுது. இது ஜென்ரல் நடக்கிறதான், விளையாட்டாகவே பேசினாலுமே நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்கள் அவங்களுக்கு தெரியாது. அதான் நீங்கள் ஆசிரமத்திற்கு போகும்பொழுது நம்மளுடைய மனோநிலையும் நம்மளுடைய உடல் நிலையும்க்கு ஏற்றாற் போலவே அங்கே ஆட்கள் இருப்பாங்க. நம்மளுக்கு முடியலன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியை விடுங்கன்னா பெசம் விட்டுருவாங்க. நீங்கள் சாப்பிட்லேனாலும் கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கஷ்டமாக இருக்கு, நீ தனியாக விடுன்னா சந்தோஷம் பான்னு விட்டுருவாங்க, பேசுறதுக்கு போனீங்கனாலும் பேசுவாங்க. ஸோ இந்த லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்பொழுது இந்த குண்டலினி அப்படிங்கிறது வந்து மேலிருந்து வருவதற்கும் அதற்குண்டான மாறுதல்கள் உடல் அளவிலையும் மனதளவிலையும் வருவதற்கும் ஒரு ஏற்ற மாதிரி ஒரு இடமா அந்த இடம் அமைஞ்சிடும் பார்த்துக்கலேன். இதனால தான் பெரிய பெரிய ஞானியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பூமி இங்கே மக்களை விட்டுட்டு அந்த இடத்துல வெளியே போய் தங்கி இருக்கக்கூடியதற்குண்டான காரணம். அங்கே போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்குண்டான வழிகளில் நீங்கள் ஈடுபடணும். விரதம் இருப்பது இல்லை, அந்த ஆசிரம சாப்பாடே உங்களுக்கு உப்பு சப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து அளவாக எடுத்துக்குவது, தேவைப்பட்டால் மட்டுமே எடுத்துக்குவது, முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கலாம், முடியல அப்படின்னு சொன்னால் அளவாக தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உட்காந்து மக்கள் கூட பேசாமல் அமைதியாக உட்காந்து நம்முடைய காலத்தை கழிப்பது. காலத்தை கழிக்கிறதுன்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்முடைய உடலில் இருந்த அந்த கழிவுகள் அப்படிங்கிறது வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கையை காலம் மடக்கிறது ஈஸியாகிடும். இது நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த கிரியை யோகா பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போயிடுச்சுன்னா அவ்வளோ நாள் நம்மளால் பத்மாசனம் போட்டிருக்கவே முடியாது, அதுக்கப்புறம் டமால்னு உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இதில் 3 வகையான ஆசனங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சித்தாசனம் இல்லை சித்தி யோனி ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 2வது பத்மாசனம், 3வது வஜ்ராசனம் அப்படிங்கிறது. இந்த மூன்றுலேயுமே எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சித்தாசனம் இல்லை சித்த யோனி ஆசனம்னு சொல்லக்கூடிய இதுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குது. இதில் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் வந்து நல்ல வகையான ஒரு பக்குவம் அடைஞ்சு பிராணவாயு நல்லபடியாக ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, குண்டலினி அப்படிங்கிறது எழுவதற்கு முன்னதாக உங்களுடைய சுழுமனை வேலை செஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவனப்பட்டுக்கணும். இதுக்கு ஆப்வியஸ்லி குரு வேணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த சுழுமனை வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய குண்டலினி அப்படிங்கிறது சரியாக போகும். ஏன், அந்த சுழுமனை வழியாக தான் அந்த குண்டலினி மேலே ஏறி போகப்போகுது, அந்த சக்தி அப்படிங்கிறது மேலே ஏறி போக போகுது. ஒரு வேளை சுழுமனை எழுவதற்கு முன்னதாகவே இந்த குண்டலினி தானாகவே வந்துருச்சுனாலோ, இல்லை நான் எழுப்பி அது எங்கேயாவது வந்துருச்சுனாலும் எங்கே போகும், அங்கே தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நார்மலாக ஓடிட்டுருக்கக்கூடிய மற்ற 2 நாடி எது, இடகளையோ பிங்களையோ, அது வழியே பூந்துடும். அங்கே பூரும்பொழுது தான் அது உடல்லையோ இல்லை மனதிலையோ நம்ம வந்து மூளையிலையோ நிறையா தேவையில்லாத மாறுதல்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்து விட்டுருது. சரிப்பா, நான் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டேன், எனக்கு ப்ராப்பராக குண்டலினி ஏறிடுச்சு சுழ்முனை வழியாக, இப்போது என்னென்னலாம் எனக்கு மாறுதல்கள் வருது, அதை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால், முடியாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு மாதிரி போதையாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், அது இருக்குது. ஒன்றும் பண்ணுறதுக்குல்ல. கோபம் வருதா? ஆமாம் வருது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இல்லை பெசாம அமைதியாக உட்காரணும், எனக்கு அவங்க கூட பேசுகிறக்கே பிடிக்கல அப்படின்னு தோணுதான். ஆமாம் அது அப்படி தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அது அதனுடைய வேலையை செய்யுது, நீங்கள் அதனுடைய வேலையை செய்ய விட்டுட்டு பெசாமல் இருந்தால் மட்டும் போதும், மித்த எதுவுமே
பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த பயிற்சி எடுக்க போகும்பொழுது நீங்கள் பயங்கர கோவக்காரராக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பயிற்சிக்கு நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை மனசமைதிப்படுத்துறதுக்காக நிறைய இந்த பஜனைகள் பாடுறது, சத்சங்கங்கள் கேட்குறது, பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரி பாடும்பொழுது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சி வரும். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப ஆல்ரெடி உங்களுடைய அறிவு வந்து நல்ல ஒரு முதிர்ச்சியான நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், தியானம் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் பயங்கரமாக ஆக்டிவானாலும் என்னால் சும்மா உட்காரவே முடியாது அப்படின்னு சொன்னால் கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். சொல்லப்போனால் இந்த கர்மயோகத்துக்கும் குண்டலினி எழுவதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த கர்மயோகம், அதாவது பிறருக்கு உதவி செய்து அடுத்தவர் சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷம் அடைவது, பிறர் மகிழ்ச்சியை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைவதுங்கிறது தான் கர்மயோகம். இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனசு பக்குவம் அடைஞ்சிரும், மனசு அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இயற்கையாகவே குண்டலினி அப்படிங்கிறது எழுந்து வரும். ரமண மகரிஷியே இதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நீ எந்த பயிற்சியும் வேண்டாம், புருவமதி வேண்டாம், அது வேண்டாம், இது வேணும் பெசாமல் இரு, நீ ஆத்ம விசாரணை பண்ணு, உன்னுடைய மனசு அமைதி ஆயிடுச்சுன்னா எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த குண்டலினி அப்படிங்கிறது எழும்பொழுது நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில் சூரிய பந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய சூழ்மனை அப்படிங்கிறது தானாக விழிப்படைஞ்ச அந்த ஓப்பன் ஆகி அது வழியாக குண்டலினி அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். சரி, கேட்சிங்க தான். அப்படி போகும்பொழுது நமக்கு அபரிமிதமான சக்திகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம். இங்கிருந்து இதற்காகத்தான் நம்ம இங்கே மக்கள்கிட்ட இல்லாமல் வெளியே போகிறது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு டெம்டேஷன் வந்தே தீரும் இந்த சக்தியை பிரயோகப்படுத்தணும். ஏன்னா ஒருவேளை நம்மளுடைய மனசு பக்குவமாக இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த சக்தியை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரும். பிரயோகப்படுத்தும் கால் அதனால் நமக்கு துன்பம் வரும். ஒன்றா மக்கள்னால் துன்பம் வரும், இல்லை நம்மனாலேயே நமக்கு துன்பம் அப்படிங்கிறது விளையும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தும் இந்த டெம்டேஷனை வந்து நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்டான மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு டிசிப்ளின்டாக நம்மளுடைய லைஃப்பை நம்ம மாற்றிக்கணும். அந்த குண்டலினி எழும்பொழுது அவன் பாட்டுக்கு என்ன வேலை செய்யணுமோ அவன் ஒரு ஒரு ஓரியன்டேஷனே இருக்காது. ஏன் அவன் தான் அது என்ன பண்ணுதோ அது பாட்டுக்கு தான் இவங்க போயிட்டுருக்கிறது. அதனால் அவன் பாட்டுக்கு என்ன மோன் பண்ணிகிட்டு இருப்பான், ரோட்டில் நடக்கணுமா நடப்பான், குப்பையில் போய் படுத்துக்கணுமா படுத்துக்குவா, அவன் பாடி பசாமல் உட்காந்துருக்கணும் உட்காந்துருப்பான், இவங்கள தான் பைத்தியக்காரன்னு சொல்கிறது. இதனால தான் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து அவனை பைத்தியம் சொல்லி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திடுவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு டிசிப்ளின், சின்ன வயசில் அந்த குண்டலினி எழுவதற்கு முன்னதாக இருந்தே அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இயம நியமம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதற்காகத்தான் அதை வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது உங்களுடைய ஸ்ட்ரக்சரே இது இப்படி தான் பண்ணும், இது இப்படி தான் பண்ணும்பொழுது அந்த குண்டலினி எழும்பொழுதும் கூட அந்த ஸ்ட்ரக்சர் ஆழமாக மனசில் பதிஞ்ச ஒரே காரணத்தினால உங்களுடைய அந்த அப்படி இது ரொம்ப ரொம்ப கேஷுவலான வார்த்தையில் சொல்லிட்டா தருதலை மாதிரி எப்படி சுத்த மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இதுதான் அந்த மாதிரி தான் சொல்லணும், அந்த மாதிரி சுத்த மாட்டாங்க. இவ்வளோதாங்க, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. மந்திரத்தின் மூலமாக குண்டலினி எழுப்பக்கூடிய ஆட்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது, எல்லா இடத்துக்குமே உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வேணும். நீங்கள் வந்து மக்களோடு இருக்காமல் கொஞ்சம் தனியாக விலகி இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது வேணும். எல்லா இடத்துலக்குமே வந்து இந்த போகம் கொள்வது அப்படிங்கிறதையும் குறைச்சிக்கணும். மந்திர பிரயோகத்திற்கு மட்டும் அந்த பிரயோக காலம் முடிகிற வரைக்கும் அந்த போகத்தை நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறம் நார்மல் லைஃப், அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். சரிங்களா? அப்படி பிரயோகிக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது குகைகள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்திட்டு பெசாமல் போய் உட்காந்துக்கணும். எடுத்தோடனே நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்லறதுக்கு ஆரம்பிக்காமல் கொஞ்ச நாள் ஒரு நாள் ஃபுல்லாக பெசாமல் அமைதியாக உட்காந்துட்டு மூச்சை கட்டுப்படுத்தி அப்படி நிற்கிறதுக்கு உண்டான பயிற்சி. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கேஷுவலாக ஜாலியாக அந்த இடத்த என்வாயன்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு பெசாமல் இருங்க. அடுத்த நாள் கொஞ்சமாக ஆரம்பிங்க, எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம், அடுத்த நாள் கொஞ்சம் 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 அப்படியே கொண்டு வந்து ஒரு 9 நாட்கள் வரைக்கும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி உட்காந்துட்ருக்கணும். முதல்ல ஒரு நாள் ஆரம்பிங்க, அப்புறம் நார்மலாக வந்துடுங்க, அடுத்தது 3 நாட்கள், 5 நாட்கள், 9 நாட்கள் உட்காரணும். இந்த 9வது நாளில் உங்களுக்கு நல்லாவே மாறுதல்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 9வது நாளை முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் ஊருக்குள்ளே வரும்பொழுது கடைசி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்காவது, 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு பெசாமல் அமைதியாக எல்லா மந்திர பிறகு அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்து தாங்க குண்டலினி எழுவதற்கு முன்னதாக நம்ம செய்யக்கூடிய என்ன சொல்கிறது பாதுகாப்பு முறைகள் தான் சொல்லணும். சரியாக போனால் ப்ரிப்பரேஷன் தான் இல்லைன்னு இல்லை, பட் இதுதான் உண்மையான பாதுகாப்பு முறைகள். ஸோ இதற்கு எல்லாத்திற்குமே ரொம்ப இலகுவாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குருவினுடைய தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்காவது குருவை தேடி, நிறையா கிரியா யோகா சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ப்ராப்பராக சொல்லித்தருவாங்க. ஸோ அங்கே போய் பயிற்சி செய்வதற்குண்டான முயற்சியை எடுத்து பாருங்கள். ஸோ முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது,
பட் அதுக்குண்டான அந்த ப்ரொசீஜர் வைஸ் போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் குண்டலினி. சொன்ன மாதிரி தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், பட் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இன்னமும் மேஜிக் மாதிரி ஏதோ டப்புன்னு குண்டலினி எழுப்பதற்கு வழி சொல்லுவேன்னு பார்த்தா என்னையா எப்படி பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் மேஜிக்கெல்லாம் நடக்காது. ஏன்னா நம்மளுடைய உடல் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ இட் டேக்ஸ் டைம், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனோட நல்ல ஒரு குரு கூட்டம் தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ரைட், ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சில கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேறு உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், சும்மா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். பட் எனிவே, நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சி வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நின்ற பண்ணி நன்றி, வணக்கம்.